ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் மணி. இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துட்டு இந்த பார்ட் 2வை பாருங்கள், ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் போட போகிறோம். ஆல்ரெடி நம்ம டிசம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் என்னால் பார்க்க முடியலை சார், டைம் இல்லை அப்படின்றவங்க மட்டும் இந்த பார்ட் 2வை பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா, அப்படி இல்லை டெய்லி என்னால் பார்க்க முடிஞ்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதை ஓரளவு ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. டாப் 50 அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் வந்து நம்ம போட்டுக்கிட்டு வர்றோம். ஃபஸ்ட்டு போட்டாச்சு, செகண்ட் ஒன்று. இது 26 கொஸ்டின் ஆல்ரெடி போட்டிருந்தோம், இப்போ 27லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. உலக இளம் சாதனையாளர் விருது. உலக இளம் சாதனையாளர் விருது வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டுக்காரர் கொடுத்துருக்காங்கன்னா பிரிட்டன் நாட்டுக்காரங்கள் கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வர் சர்மா அப்படிங்கிறவங்களுக்கு, ஈஸ்வர் சர்மா அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க உலக இளம் சாதனையாளர் விருது. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ஒழுங்கு யோகாவிற்காக. நல்லா யோசிச்சுங்க, ஆன்மீக ஒழுங்கு யோகாவிற்காக இவருக்கு வந்து உலக இளம் சாதனையாளர் விருது கொடுக்கப்பட்டது, பிரிட்டனை சேர்ந்தவர். சாகியோ கைஜின் கூட்டு கடற்படை பயிற்சி. சாகியோ கைஜின் கூட்டு கடற்படை பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடியது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் ஜப்பான் இந்த இரு நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய பயிற்சி தான். இது எங்கே நடைபெறுதுன்னா சென்னையில் நடைபெறுது. அதுக்கடுத்து ஆஜ்கே சிவாஜி நரேந்திர மோடி அப்படின்ற புக்கை வந்து எழுதினவர் யாருன்னா ஜெய் பகவான் கோயல் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார். இதை ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன், ஆஜ்கே சிவாஜி அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைய சிவாஜி அப்படின்னு பொருள். சரிங்களா, இன்றைய சிவாஜி நரேந்திர மோடி அப்படின்ற புக்கை எழுதுனது யார் அப்படின்னா ஜெய் பகவான் கோயல். அதுக்கடுத்து உலகின் மிகப்பெரிய வானொலி தொலைநோக்கிக்கு பெயர் வந்து ஃபஸ்ட்னா ஃபாஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா சீனா தான் உருவாக்கியிருப்பாங்க. இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வானொலி தொலைநோக்கிக்கு பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் அப்படிங்கிறது. இந்தியாவின் முதல் சைபர் குற்ற தடுப்பு பிரிவு. இது வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கார்ல, அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இந்தியாவின் முதல் சைபர் குற்ற தடுப்பு பிரிவு குஜராத்தில் உள்ள காந்தி நகரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்படிங்கிறவர். இந்தியாவின் முதல் சைபர் குற்ற தடுப்பு பிரிவு எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், சரஸ்வதி சம்மன் விருது ஆல்ரெடி டிஎன்பிசியில் ஒரு 2 times கேட்டிருக்காங்க, அதான் இந்த கொஸ்டின் இருக்குது. 29வது எத்தனையாவது அப்படின்னா 29வது சரஸ்வதி சம்மன் விருது வாஸ்தேவ் மோடி கிடையாது மோதி அப்படிங்கிறவருக்கு கொடுக்கப்பட்டது. சரிங்களா, 29வது சரஸ்வதி சம்மன் விருது. அதுக்கடுத்து 33 இந்தியாவின் முதல் விளையாட்டு கிராமம் காசியாபாத்தில் வந்து தொடக்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் விளையாட்டு கிராமம் எதுனா காசியாபாத்தில் தொடங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து 2020 வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவின் முதல் செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா GSAT 30. 2020 இங்கே 30 அப்படி ஆச்சுங்க. 20 வந்து பார்த்திங்கன்னா GSAT 30 அப்படிங்கிற ஒரு ஏவுகணை ஏவப்பட்டது. ஃபஸ்ட்டு செயற்கைக்கோள் இந்தியாவோட, இஸ்ரோவோட ஃபஸ்ட்டு செயற்கைக்கோள். சரிங்களா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2019 எத்தனை செயற்கைக்கோள் ஏவுனாங்க, எத்தனை ராக்கெட் ஏவுனாங்கன்னு பார்ட் 1 வீடியோவில் நான் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ராக்கெட் மூலம் ஏவப்பட்டதுன்னா ஃப்ரான்ஸ் நாட்டோட ராக்கெட்டு ஏரியன் 5VA 251 அதிலிருந்து ஏவப்பட்டது. அதுக்கடுத்து நேரு நினைவக அருங்காட்சியகத்தோட தலைவர் வந்து யார் அப்படின்னா நிருபேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்து என்ன பண்ணியிருக்காருனா 3வது முறையாக மாணவர்களிடம் தேர்வு குறித்து விவாதம் அப்படின்ற டைட்டிலில் உரையாற்றியிருப்பார். சரிங்களா, இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரதமர் நரேந்திர மோடி எந்த தினத்தில் தேர்வு குறித்து விவாதம் அப்படின்ற தலைப்பில் 3வது முறையாக பேசினார் அப்படின்னா ஜனவரி 20 ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2 times பேசியிருப்பார். 2018 ஒரு டைம், 2019 ஒரு டைம், இப்போ 2020 வந்து 3வது முறையாக பேசியிருக்காரு. என்ன டைட்டில்? தேர்வு குறித்து விவாதம். எதுக்கு இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன்னா பிரதமரோட வானொலி உரைக்கு பேர் மான் கி பாத்து. சரிங்களா, மான் கி பாத்து.
இப்படி வந்து கொஷின்ஸ் வந்து டிஓ எக்ஸாம்ஸில் கொடுத்துருந்தாங்க. டிஓ எக்ஸாமில் மான்கி பாத் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அந்த கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்க்காக இந்த மாதிரி பிரதமர் ஏதாவது வானொலி உரைக்கு பெயர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் மான் கே பாத்து, மான் கீ பாத்து இப்படிலாம் கொடுத்து ஆப்ஷன் குழப்பினாங்க. நம்ம படிக்கிறத தெளிவாக படிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்வு குறித்து விவாதம் அப்படின்ற தலைப்பு இப்போ வந்து மூன்றாவது முறையாக பேசியிருக்காரு நம்ம நரேந்திர மோடி. லிபியா அமைதி மாநாடு எங்கன்னா ஜெர்மனியில் பெர்லின் அப்படின்ற ஜெர்மனி தலைநகர் பெர்லின், அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா லிபியா அமைதி மாநாடு நடக்குது. அதுக்கடுத்து இந்தியா தனது கடல்சார் ஒருங்கமைப்பு மையத்தை எங்கே அமைக்க உள்ளது? கொஸ்டின் வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்தியா தனது கடல்சார் ஒருங்கிணைப்பு மையத்தை இலங்கையில் சரிங்களா சிறிலங்காவில் அமைக்க உள்ளது அப்படிங்கிறது கொஸ்டின். எந்த நாட்டில் அமைக்க இருக்குது கடல்சார் ஒருங்கிணைப்பு மையத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா எந்த நாட்டில் அமைக்க உள்ளது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சிறிலங்காவில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அடுத்த கொஸ்டின். தகவல் தொழில்நுட்ப பூங்கா சென்னையில் தரமணியில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஜனவரி 23ஆம் தேதி நம்ம எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டியிருப்பார் சரிங்களா. தகவல் தொழில்நுட்ப பூங்கா எங்கே அமைய உள்ளது, அதற்கு அடிக்கல் நாட்டியவர் பெயர், அடிக்கல் நாட்டியவர் யார், எந்த டேட்டில் அடிக்கல் நாட்டினார், இதுதான் வந்து கொஸ்டின் சரிங்களா. தகவல் தொழில்நுட்ப பூங்கா சென்னையில் தரமணி ஜனவரி 23ல நம்ம சிஎம் வந்து அடிக்கல் நாட்டியிருப்பார். இதிலே வந்து பார்த்திங்கன்னா தேசிய தகவல் தொழில்நுட்பங்கிற வர்றதுனால தேசிய தகவல் தொழில்நுட்ப மாநாடு வந்து எங்கன்னா டெல்லியில், தேசிய தகவல் தொழில்நுட்ப மாநாடு வந்து எங்கே டெல்லியில். ஓகே, அதுக்கடுத்து இந்தியாவோட முதல் மகாத்மா காந்தி சர்வதேச மாநாடு, இந்தியாவின் முதல் மகாத்மா காந்தியோட சர்வதேச மாநாடு ஆப்பிரிக்கா நாட்டில், ஆப்பிரிக்காவில் வந்து நைஜர் அப்படின்ற ஒரு நாட்டில் நடைபெற உள்ளது சரிங்களா. அதுக்கடுத்து விண்வெளிக்கு அனுப்ப உள்ள பெண் ரோபோக்கு பெயர் வியோம் மித்ரா. இந்த வியோம் மித்ராவை பற்றி பின்னாடி ஒரு பிக்சர் வச்சு நான் சொல்கிறேன். 76வது குடியரசு தின விழா விருந்தினராக வந்து நம்ம யாரால் வச்சுருக்கோம்னா பிரேசில் நாட்டு அதிபர். எந்த நாட்டு அதிபர் அப்படிங்கிறது கொஸ்டின். ஜெய் போல்சான்ரோ அப்படிங்கிறவர் தான் பிரேசில் நாட்டு அதிபர். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாட்டு விருந்தினராக வந்திருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த குடியரசு தின விழாவில் வந்து பார்த்திங்கன்னா பேருந்து ப்ளஸ் ஆம்புலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டுக்கு நம்ம வந்து கொடுத்துருப்போம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நேபாள நாட்டுக்கு கொடுத்துருப்போம். அதையும் ஞாபகம், எந்த நாட்டுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா நேபாள நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது பேருந்து ப்ளஸ் ஆம்புலன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து. பிரேசில் அதிபர் போல்சான்ரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்திருப்பார். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 2020ஆம் ஆண்டின் முதல் வெளிநாட்டு பயணி சரிங்களா. ஆல்ரெடி நம்ம ஸ்காட் மோரிசன் ஆஸ்திரேலியா பிரதமர் ஸ்காட் மோரிசன் வர்றதாக இருந்துச்சு, அவரோட பயணம் வந்து திடீர்னு ரத்தாயிருச்சு. என்ன காரணம்னா ஆஸ்திரேலியாவில் தீ விபத்து ஏற்பட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா அவரால் இங்கே வர முடியலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது விருந்தினராக இருந்தார். இப்போ அவர் வராதனால ஃபஸ்ட்டு விருந்தினர் யாருன்னா ஜெய் போல்சான்ரோ தான். அதனால் முக்கியமான கொஸ்டின் நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து இந்தியாவின் முதல் மின்கழிவு மருத்துவமனை மத்திய பிரதேசம் போபாலில் அமைய உள்ளது சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் முதல் ஆர்எஸ்எஸ் சரிங்களா, ஆர்எஸ்எஸ் ராணுவ பயிற்சி பள்ளி வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அதுக்கடுத்து இது இந்தியாவின் முதல் மின்கழிவு மருத்துவமனை மத்திய பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமைய உள்ளது அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான கொஸ்டின். மின்கழிவு மருத்துவமனை முதல் முதல்ல மின்கழிவு மருத்துவமனை மத்திய பிரதேசம். அதுக்கு அடுத்த கொஸ்டின் நாட்டின் முதல் விலங்குகளுக்கான நினைவு அருங்காட்சியகம் எங்கே அமைக்க திட்டம் தீட்டியிருக்காங்க நான் மத்திய அரசு மீரட்டில் சரிங்களா. நாட்டின் முதல் விலங்குகளுக்கான நினைவு அருங்காட்சியகம் மீரட். ஓகே, அதுக்கு அடுத்து வைர புத்தகம், வைர புத்தகம்ன்றதே டைட்டில் தான், வைர புத்தகம் அப்படின்ற புக்கை எழுதினவர் யாருன்னா அப்பாஸ் நக்வி அப்படிங்கிறவர். அப்பாஸ் நக்வி அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஸ்மார்ட் சிட்டிக்கான விருது வந்து எந்த இது கொடுத்துருக்காங்கன்னா ஈரோடுக்கு. சிறந்த ஸ்மார்ட் சிட்டி விருது வந்து ஈரோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 1 to 10ஆம் வகுப்பு வரை தாய்மொழியில் படித்தால் மட்டும் அரசு வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதே 1 to 10 வரைக்கும் தாய்மொழியில் படித்து அசாமி மொழியில் படித்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் அரசு வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் அந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க, சட்டத்திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1லிருந்து 5வது வரை பார்த்தினா ஆங்கில வழி கட்டாயம், ஆங்கில வழி கல்வி கட்டாயம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆந்திர அரசு வந்து அறிவிச்சிருப்பாங்க.
1வதுலேருந்து 6வது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாய்மொழியும் கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டமும் கொண்டு வந்திருப்பாங்க ஆந்திராவில். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதே பிளேஸில். ஓகே, தேசிய சுற்றுலா மாநாடு எங்கன்னா ஒடிசா மாநிலம் கோனார்க், ஒடிசா கோனார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கோனார்க்கில் வந்து நடைபெற இருக்குது தேசிய சுற்றுலா மாநாடு. குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிய முதல் மாநிலம் கேரளா, சரிங்களா? இப்போ வந்து கரண்ட்டை பேசினேன்னா 4வது மாநிலம் மேற்கு வங்காளம். அப்போ எந்தெந்த மாநிலம் குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக அவங்களோட சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினாங்கன்னா கேரளா, பஞ்சாப், ராஜஸ்தான், மேற்கு வங்காளம். இந்த நாளை ஞாபகம் வச்சுங்க, குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக கீழ்கண்ட எந்த மாநிலம் தீர்மானம் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றவில்லை அப்படின்ற கொஸ்டின் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நாளையுமே படிச்சுக்கோங்க சிஏஏ. அதுக்கடுத்து அந்த கொஸ்டின் இங்கே இந்த ரிப்பீட் ஆகிருக்கு, அதை விட்டுருங்க. அதுக்கடுத்து இந்திய கப்பற்படையில் இந்திய கப்பற்படை வந்து பார்த்திங்கன்னா மடகாஸ்கர் பேரிடர் நிவாரண பணிக்கு போயிருப்பாங்க. அந்த நிவாரண பணிக்கு போய் மீட்பு படை மீட்பு படையை வந்து மீட்பு மீட்டிருப்பாங்க. அதற்கு பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் வெண்ணிலா. மடகாஸ்கர் இந்திய கப்பற்படை மடகாஸ்கர் பேரிடர் நிவாரண பணிக்கு பெயர் வந்து என்னதுன்னா ஆப்ரேஷன் வெண்ணிலா. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி 2019 ஆண்டிற்கான இந்தி சொல் அப்படின்னு சொல்லி சம்விதான் அப்படின்ற ஒரு சொல்லை வந்து அறிவிச்சிருக்காங்க. சம்விதான் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து சமீபத்தில் எந்த நாட்டிலிருந்து சிறுத்தை கொண்டு வர உச்சநீதிமன்றம் அனுமதித்தது அப்படின்னா ஆப்பிரிக்க நாட்டு உள்ள நமீபியா அப்படின்ற ஒரு ஆப்பிரிக்கா மொத்தம் 50 இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமீபியாவிலிருந்து ஆப்பிரிக்க சிறுத்தைகள் கொண்டு வர்றதுக்காக நம்ம உச்சநீதிமன்றம் அனுமதி அளிச்சிருச்சு. சிறுத்தைகள் குறைவாக இருக்கிறதுனால அந்த சிறுத்தைகளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வர்றதுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து அந்த ககன்யான் திட்டத்துக்காக வந்து முன்னோட்டமாக முதல் முறையாக வியோம் மித்ரா அப்படின்ற பெண் ரோபோ வந்து பார்த்திங்கன்னா செலுத்துகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னால விண்ணுக்கு செல்லும் மனித ரோபோக்கு பெயர் வந்து பார்த்திங்கன்னா வியோம் மித்ரா அப்படிங்கிறது. வியோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வியோம் மித்ரா என்றால் வானில் இருக்கும் நண்பன், சரிங்களா? வியோம்னா என்ன அர்த்தம்னா இன்னொரு நியூஸ் பேப்பரில் என்ன கொடுத்தாங்கன்னா விண்வெளி பெண் அப்படின்னு சொல்லுவாங்க, விண்வெளி நண்பன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே அர்த்தம்னா டிசம்பர் 2021 ஜூலை 2 முறை இந்த மனித ரோபோட் வந்து பரிசோதனைக்காக விண்ணில் செலுத்தப்படவிருக்குதான், சரிங்களா? டிசம்பர் 2021 ஜூலையில் ஜூலை 20 2021 ரெண்டு தடவை வந்து செலுத்தப்பட இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஆந்திர பிரதேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்க நியூஸ் என்னென்னா 3 தலைநகர் சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்தாங்க. ஆந்திராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 தலைநகர் சட்ட திருத்த மசோதா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 தலைநகர் உருவாக்குவதற்காக அம்மாநில சட்டப்பேரவையில் கீழவையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்டுட்டாங்க, சட்டத்திருத்தம் மேற்கொண்டுட்டாங்க. ஆனால் வந்து மேலவையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்ட திருத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணலை. அவங்க அக்செப்ட் பண்ணாதனால வந்து என்னென்னா அந்த ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 தலைநகர் மசோதா வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் இருக்குது. அதனால் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அதிரடி முடிவாக என்ன எடுத்திருக்காருன்னா ஆந்திரா மேலவையவே கலைக்கிறதுக்காக ஒரு சட்டத்திருத்தம் மேற்கொண்டிருக்காரு. நான் ஆல்ரெடி கரண்ட்டை பற்றி சொல்லியிருப்பேன். சமீபத்தில் எந்த மாநிலம் தனது சட்ட மேலவையை கலைக்க கீழவையில் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்திருத்தம் மேற்கொண்டாங்க அப்படின்னா ஆந்திரா. எதற்காகனா இந்த பிரச்சனைக்காக தான். ஆந்திரா வந்து பார்த்திங்கன்னா 3 தலைநகர்னு சொன்னோமா, ஒன்று வந்து அமராவதி. அமராவதியை வந்து பார்த்திங்கன்னா இந்ததை யார் எழுதி வச்சுக்கோங்க, நிர்வாக தலைநகரமாகவும், சரிங்களா? சாரி மாற்றி சொல்லிட்டேன். விசாகப்பட்டினத்தை நிர்வாக தலைநகராகவும் அமராவதியை சட்டப்பேரவை தலைநகரமாகவும் கர்னூலை நிதித்துறை தலைநகரமாகவும் மாற்ற வழிவகை செய்யும் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு. கொஸ்டின் எப்படி வேணால் கேட்கலாம் சார். 3 தலைநகரம் தெரியும், அது எதற்கு எதற்கான தலைநகரம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிர்வாக தலைநகரம் எது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம், சரிங்களா? அதுக்கடுத்து அமராவதி வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை தலைநகர், கர்னூல் வந்து நீதித்துறை தலைநகர். இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்ட மேலவை கலைக்க ஒப்புதல் கொடுத்துட்டாங்க சமீபத்தில். இப்போ மொத்தம் சட்ட மேலவை வந்து பார்த்திங்கன்னா 6 மாநிலங்கள் இருக்குது, இதை குறைச்சா 5 மாறிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தின இந்துவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது இந்த மாதிரி வந்து நிறையா
தினமணியோட தின இந்துல நிறையா கொடுக்குறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எழுதி போடலாமா, இல்லாட்டி இந்த மாதிரி பிக்சர்ஸாக வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி பிக்சர்ஸாக கொடுத்தா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லாமே பிக்சராக கொடுக்க முடியாது, கொடுக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் பிக்சராக கொடுத்துட்டு மற்றதை நான் எழுதி கொடுக்குறேன், இல்லை எல்லாமே எழுதியே கொடுக்கலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.